No. 1 டோல் கேட் அருகே உள்ள கொள்ளிடக்கரை பகுதியை சுற்றியுள்ள கடைகளில் இருந்து மூட்டை மூட்டையாக கொண்டு வரப்படும் கோழி கழிவுகள், இறைச்சி கழிவுகள், பிளாஸ்டிக் பைகள், ஹோட்டல்களில் மிஞ்சிய உணவுப் பொருட்கள் தினந்தோறும் கொட்டப்படுகின்றன. இதனால் குப்பைகள் மலை போல குவிந்து கிடக்கின்றன. மேலும் இறந்து போன கால்நடைகளை இங்கு கொண்டு வந்து சிலர் வீசிவிட்டு சென்று விடுகின்றனர். இதனால் இப்பகுதி முழுவதும் கடுமையான துர்நாற்றம் வீசி வருகிறது. சில மதுப்பிரியர்கள் இங்கு வந்து மது அருந்துவிட்டு பாட்டிலை உடைத்துவிட்டும் குப்பைகளில் தீ வைத்துவிட்டும் சென்று விடுகின்றனர். இதனால் அப்பகுதியில் புகை மூட்டமாக காணப்படுகிறது. தற்போது விட்டுவிட்டு மழை பெய்து வருவதால் குப்பைகள் நனைந்து மேலும் துர்நாற்றம் வீசுகிறது. இதனால் அப்பகுதி மக்களுக்கு தொற்று நோய் ஏற்படும் அபாயம் நிலவுகிறது. மேலும் கொள்ளிடம் ஆற்றில் கழிவுகள் கலப்பதால் சுகாதார சீர்கேடு ஏற்படுகிறது. இந்த பகுதியில் குடிநீர் தேக்க தொட்டி இருக்கிறது. இந்த நீர்த்தேக்க தொட்டியில் இருந்துதான் சமயபுரம் மற்றும் அதனை சுற்றியுள்ள 20 கிராமங்களுக்கு குடிநீர் செல்கிறது. இந்த தண்ணீரை பயன்படுத்தும் மக்களுக்கும் தொற்று நோய் பரவும் அபாயம் உள்ளது. தற்போது காய்ச்சலால் பொதுமக்கள் பலர் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வரும் நிலையில் இது குறித்து சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் நடவடிக்கை எடுப்பதோடு இனி கொள்ளிடக்கரை பகுதியில் குப்பைகள் கழிவுகள் கொட்டாமல் தகுந்த பாதுகாப்பு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இதுக்கு முன்னாடி இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு மண்டபம் இருந்துச்சு. பங்குனி உத்தரத்தன்னைக்கு பனமங்கலம், பல்லூர், கூத்தூர் இந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய பிச்சண்டர் கோயிலில் எல்லா கிராமமும் வந்து இங்கே வந்து சாமி கும்பம் பாலிச்சு முருகனுக்கு எல்லா அபிஷேகமும் செஞ்சு இங்கே இருந்தால் கிளம்பும். ஆனால் இந்த இப்போ ஒரு 10-15 வருஷமாக இந்த இடத்துலேருந்து செய்ய முடியல. எனக்கு இந்த இடத்துல வந்து ஒரு குப்பை கிடங்கு மாதிரி கொண்டு வந்துட்டாங்க. இந்த லோக்கலில் இருக்கக்கூடிய கறிக்கடையிலேருந்து இருக்கக்கூடிய இறைச்சி கழிவு இதெல்லாத்தையும் கொண்டு வந்து இங்கே கொட்டுறதுனால இந்த இடத்தோட இதை வந்து ரீப்ளேஸ் பண்ணவும் மாட்டேங்கிறாங்க. இந்த குப்பையானது வந்து திரும்பி திரும்பி அது மேலே கொட்ட குப்பை மாதிரி ஆயிடுச்சு. இந்த குப்பை காடு ஆயிடுச்சு இந்த இடமே. ஏன்னா இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னாக்க சுத்தமாக குப்பை தேக்கி தேக்கி வச்சுருக்கிறதுனால நிலத்தடி நீர் சுத்தமாக பாதிக்கப்பட்டு இது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா வந்து நம்மளோட பிடபிள்யூ டிபார்ட்மெண்ட்டோட சேர்ந்த நீர்த்தேக்க தொட்டி இருக்குது. இந்த நீர்த்தேக்கத்துலேருந்து தான் பூமியிலேருந்து தண்ணி எடுத்து நமக்கு இந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய கிராமங்கள் எல்லாத்துக்கும் கொள்ளிட தண்ணின்னு சப்ளை பண்ணுறாங்க. அதுவும் நாளடைவில் மாசடைஞ்சிக்கிட்டு தான் வருது. காரணம் என்னென்னா இந்த இருக்கக்கூடிய குப்பை கழிவுகள்லாம் வந்து அந்த தண்ணியில் இறங்குறதுனால இந்த மாதிரி ஆகிட்டுருக்கு. இது நிறையா முறை கண்டிஷன் பண்ணியும் கம்ப்ளைண்ட் பண்ணியும் எந்த விதமான நடவடிக்கையும் அரசாங்கமும் எடுக்கலை, பஞ்சாயத்து போர்டும் எடுக்கலை, எதுவுமே எடுக்கலை. இதை தயவு செஞ்சு இதை அகற்றணும். அப்படி இல்லை அப்படின்னா இதுக்கு ஒரு மாற்று இடம் கொடுத்து இந்த இடத்த சுத்தமாக வச்சுக்கிறதுக்கு கோரிக்கை வைக்கிறோம்.